Hello viewers, I'm Aitli. In 11th Max Differential Calculus Limits and Continuity la exercise 9.4 or second sum in the video la paaka porom. Question paarenga, evaluate the following limits nu kuduthirukanga. Limit x tends to 0, 1 plus x the whole power 1 by 3x nu kuduthirukanga. 1 by 3x nu irudhu keela irukku. Ipa paathinga na nammalku page number 115 இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காங்க அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம போட போறோம் அங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த பேஸ்ல வர சம் நம்பர் பாத்தீங்கன்னா நம்பர் 8 ல இந்த ஃபார்முலா கொடுத்திருக்காங்க லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 சோ இது தெரிஞ்சிச்சுனா உடனே உடனே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் 1 by x the whole power 1 by x is equal to இங்க கீழ 1 by x வந்துட்டு மேல x வந்தாலும் e தான் 1 plus x வந்துட்டு மேல 1 by x பவர்ல 1 by x வந்தாலும் e தான் சோ இது வந்து ஒரே ஃபார்முலா தான் பட் இங்கே வந்து எக்ஸ்னு கொடுத்ததுனால உள்ளே எக்ஸ்னு இருக்கிறதுனால இது எக்ஸ்டென்ஸ் டு 0 அதுவே 1 பை எக்ஸ் இருந்தால் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவாக இருந்திருக்கும் ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் டு ஃபைண்டில் என்ன இருக்குன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ் இல்லை 1 பை 3x இருக்குது இது எப்படி மாற்றிக்கினாலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 1 by x into 1 by 3 in போட்டுக்கலாம் ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் சேமாக தான் வரும் மேலே இருக்கிறது தான் வரும் ஏன்னா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 1 டினாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 3x ஸோ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஈன்னு சொல்லிட்டு அப்போ இது நம்ம ஈன்னு மாற்றினா 1 by 3 வேணும்னா ஃப்ரம் 1னு எழுதிக்கோங்க ஸோ இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ